வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கோவை உக்கடத்தில் பாலத்தில் பாலஸ்தீன கொடி பறக்கவிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு. கோவை மாநகர் 18வது வார்டு கருப்புசாமி நகர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் மற்றும் காங்கிரீட் சாலை அமைப்பும் பணிகள். வார்டு கவுன்சிலரும் கோவை மேற்கு மாநகர செயலாளருமான ராதாகிருஷ்ணன் பூஜை செய்து பணியை துவங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் தாமரைப்பட்டி சிட்டம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2023-24 ஆண்டு பொதுக்கணக்கு குழு உறுப்பினர் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA உள்ளிட்ட பொதுக்கணக்கு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். கோவை 54வது வார்டு தியாகி NG ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான கலை திருவிழா மாவட்ட அளவிலான போட்டியை KMDK கோவை கிழக்கு மாநகர செயலாளர் RS தனபால் உடன் 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். மதுரை மாவட்டம் KK நகரில் அம்ருத் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு உறுப்பினர் KMDK MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். மதுரை மாவட்டம் ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையம் கட்டிடத்தை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு உறுப்பினர் KMDK MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். மதுரை மாவட்டம் லேடி லோ கல்லூரியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு உறுப்பினராக KMDK MLA அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் அரசு ராசாசி மருத்துவமனையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு உறுப்பினர் KMDK MLA உள்ளிட்ட பொது கணக்கு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அமேசான் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக நூற்றாண்டு கணக்கான ஆண்டுகளாக ஆறுகளில் மூழ்கியிருந்த பாறைகள் வெளியில் தெரிய தொடங்கியுள்ளன. பாறை அமைப்புகளில் மனித வடிவங்கள். கர்நாடகாவின் ராமநகரா மாவட்டத்தை பெங்களூரு தெற்கு மாவட்டம் என பெயர் மாற்றம் செய்து அதனை பெங்களூருடன் இணைக்க துணை முதலமைச்சர் TK சிவகுமார் முன்மொழிவு. மோட்டோரோலா அறிமுகப்படுத்த உள்ள இந்த பிளெக்சிபிள் ஸ்மார்ட் போனை நீங்க டேபிளில் வைத்து பயன்படுத்தலாம். கைகளில் பிரேஸ்லெட் போலவும் அணிந்து கொள்ளலாம். லெனோவா டெக் 2023 நிகழ்வில் இந்த கான்செப்ட் ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது மோட்டோரோலா. அந்நிய செலவாணி முறைகேடு தொடர்பான வழக்கில் ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட்டுக்கு அமலாக்கத்துறை சம்மன். ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் கோவிந்த் சிங் வீட்டில் ED சோதனை நடைபெறும் நிலையில் சம்மன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.